ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து எப்போவுமே மோஸ்ட்லி டே ஃபுல்லாக வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்தாலுமே நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். நம்ம கிச்சனுமே கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் பார்க்கவும் நல்லாயிருக்கும், ஈஸியாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் வெந்தயக்கீரை வச்சுருக்கேன், இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாமே செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் காலையில் எப்போ போல் யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மாராக்கு வந்து தோசை கேட்டிருந்தான். ஸோ தோசை சட்னி தான். அவனுக்கு வந்து லஞ்சுக்கும் குட்டியாக தோசை, குட்டி தோசை போட்டுட்டு பேக் பண்ணியாச்சு. ஸோ எங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பன்னீர் இருந்தது. ஸோ பன்னீர் வச்சு ஒரு மினி நான் மாதிரி குட்டி நான் ப்ரெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு இந்த பன்னீர் வந்து மேரினேட் பண்ணி கிரில் பண்ணிவிட்டு அதை ஸ்டஃப் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஸ்வல் இட்லி சப்பாத்தி பூரி பொங்கல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நான் வந்து வீக்லி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சமைச்சு சாப்பிட்ருவோம். ப்ளஸ் இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டைமும் எடுக்காது. அதனால் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை சாட்டே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பன்னீர் மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 minutes வச்சுட்டு அதையும் வந்து கிரில் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ தட் கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும் உள்ள. ஸோ இதெல்லாம் கிரில் பண்ணி எடுத்துட்டு இது ரொம்ப சிம்பிளான வேலை, அவ்வளோதான். இது தான் முடிஞ்சிடும். இது தான் அந்த மினி நான். ஸோ இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த நான்குள்ளே வந்து இந்த பன்னீர் வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் சாட்டே பண்ணது வச்சுட்டு நமக்கு தேவையான சாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் கெச்சப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஸ்பைசி மயனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லைனா ஸ்ரீராஜா அந்த சாஸுமே யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக செலரி வச்சுட்டு மயனஸ் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுருவோம். ஸோ இது கொஞ்சம் ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு வந்து ஒரு 11:30 வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு காஃபி டீயோ இல்லைன்னா வந்து கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் காஃபி போட்டுட்டேன். சின்னவனுக்கு வந்து தோசை தான், தோசை சட்னி கொஞ்சம் கொடுத்து அவனும் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் மாராவோட ஸ்டடி டேபிள் வந்துட்டு ஏதாவது க்ளீன் பண்ணணுன்னா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இப்போ அவனுக்கு ஸ்கூல் முடிய போகிறதுன்றதுனால வந்துட்டு அவனோட திங்ஸ் மெட்டீரியல்ஸ், அவங்க பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்கூலுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எப்படி வாலில் ஹேங் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்ருந்தேன். சின்னவனும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு இது இந்த மூக்கடலை ஊற வச்சிருந்த மூக்கடலையும் ரெட் பீன்ஸும். ஸோ இது மட்டும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்னா எனக்கும் அவருக்கும் மட்டும் சாலட் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் லஞ்சு. அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வேக வச்சு எடுத்துருவேன். குழந்தைங்களுக்குமே சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம். ஸோ அதில் இந்த வேக வச்ச கொஞ்சம் காராமணியும், ஐ மீன் மூக்கட்லேயும் ரெட் பீன்ஸும் வந்து அதுலேயும் ஆட் பண்ணிப்பேன். கேரட் ஆட் பண்ணாலும் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் இதில் வேக வைக்கிற தண்ணியும் அதுலேயும் ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச் தான். ப்ளஸ் ஏன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் வந்து ட்ரிப்பு போகிறோன்றதுனால அங்கே ஏதாவது சாப்பிட்டுட்டுருப்போம்ட்டு கொஞ்சம் க்ளீன் ஈட்டிங் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாலட் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுலேயே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ லாண்ட்ரி போட வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் லாண்ட்ரிக்கே வந்துட்டோம் கீழே. கீழே வந்து மெஷினில் க்ளோத்ஸ் எல்லாம் போட்டுட்டு சின்ன வந்து இந்த மாதிரி நான் இங்கே உட்கார வச்சுருவேன். அவன் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் உட்காந்துட்ருப்பான். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து லிக்விட் போட்டு க்ளோத்ஸ் எல்லாம் போட்டுட்டு இது பண்ணேன்னா எங்களுக்கு இங்கே என்ன பெரிய வேலை, என்ன பண்ணுவோன்னா ஜென்ரலாக இந்த காயின்ஸ் போடுறதுலாம் சின்னுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அது மாதிரி கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா குட்டி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதில் அதெல்லாமே கை ஸ்ட்ரென்தனிங்காக இல்லையா. ஸோ அதனால் அவனுக்கு அதெல்லாமே இது பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் அவன் வந்து இந்த மெஷின் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணவும் செய்வான். ஸோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலாக வந்துட்டு வாக்கிங் எதாவது போவோம். இன்றைக்கி இது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு தான் வந்துட்டோம் ரிட்டர்ன். கொஞ்சம் வேலைலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் போகலான்ட்டு. ஸோ பசங்களுக்கு சாம்பார் சாதம்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி அந்த வேக வச்ச
மூக்கடலையும் ரெட் பீன்ஸும் கொஞ்ச நாள் ஆட் பண்ணிப்பேன். ஸோ மாராக்குமே இந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், சின்னவனுமே நல்லா சாப்பிட்றோம். இதில் நல்லா கீ ஆட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுதான் அந்த சாலட் சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேயே வந்துட்டு எல்லாமே இருக்கும். என்னென்னா ஆக்சுவலாக நம்மளே ஒரு முழு வெஜிடபிள் வாங்கி நம்மளே சாலட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இது சம்டைம்ஸ் நம்ம எப்போயாவது வேணால் வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி லெட்யூஸ், கேபேஜ், கேரட் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நம்ம இதுக்கு தேவையானது நம்மளும் இன்னும் எக்ஸ்ட்ரா இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே சீஸ் கொஞ்சம் இருக்கும், சீஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த க்ரம்பிள்ஸ் மாதிரி இருக்கும், இது சும்மா இதெல்லாம் ஆடட் ஃப்ளேவர் மாதிரி தான், இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நான் காலையில் பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அது இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அதையும் மேரினேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிப்பேன். சின்னும் தூங்கிட்டான், அது திரும்பி எப்போ போல் கொஞ்சம் எடிட்டிங் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எப்பப்போல்லாம் இவன் தூங்குறானோ, எப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்குதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் செஞ்சிட்ருப்பேன். அட்டஸ்டச்சு உட்காருன்னா ஒரு ஈவினிங்க்கு மேலே தான் உட்காருவேன். ஸோ பன்னீர் எல்லாம் போட்டு சாலட் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அவங்க சாப்பிட்டாங்க, சின்னவும் எந்திரிச்சிட்டான். சின்னவும் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் அவனை ஈவினிங் வாக் கூட்டு போகலாம். மாறாக டயர்டாக இருந்ததுன்னு வரலன்ட்டான். ஸோ கிட்டவே இங்கேயும் சின்ன வின வாக் கூட்டு போடலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ இங்கேவே இந்த ஏரியாக்குள்ளவே தான் சுற்றிட்டுருப்போம். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.